Meenakshi Faculty of Arts and Science, BSc Psychology and Psychology Honors, Nutritional Dietetics, Catering and Hotel Administration. விகட நேயர்களுக்கு வணக்கம். கடந்த அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி சம்பந்தப்பட்ட இடங்களில் இன்று காலை முதல் லஞ்ச ஒழிப்பு போலீஸார் ரைடு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்காக நடக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. கடந்த 2018 அறப்போர் இயக்கம் மற்றும் திமுக சார்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் வேலுமணி மற்றும் அவர் சகோதரர் அன்பரசன், கேசிபி இன்ஜினியர்ஸ் சந்திரபிரகாஷ், வேலுமணியோட நிழலாக வந்த நமதம்மன் நாளிதோட பப்ளிஷர் சந்திரசேகர் உள்ளிட்ட 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த ரைடானது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தப்பவே மு க ஸ்டாலின் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதல்ல வேலுமணி தான் கைது செய்வோன்றிருந்தார். அந்த அளவுக்கு இதில் அடுக்கடுக்கான நிறைய புகார்கள் கடந்த காலங்களில் சொல்லப்பட்டிருந்தது. வேலுமணி கூட தன் மீதான ரைடு நடவடிக்கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் பொதுவெளியிலையும் பேசியிருந்தார். என்னதான் இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தாலும் கோவை மாநகராட்சியில் என்ன நடக்குதுன்றது யாருக்குமே தெரியாமல் இருந்தது. கோவை வந்து வேலுமணியோட சொந்த ஊருங்கிறதாகவே இங்கே தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்கப்பட்ட எந்த தகவலுக்கும் மாநகராட்சியிலேருந்து பதில் வராது. மாநகராட்சி மாமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அந்த ஆன்லைனில் பதிவேற்றப்படாமலே இருந்துட்டு வந்துச்சு. ஸோ இது தொடர்பாக நிறைய சட்டப்போராட்டம் நடத்தியும் எந்த ஒரு பயனும் அளிக்கலை. ஸோ திமுக ஆட்சிக்கு வந்தோடனேயே புதிதாக பதவியேற்ற ஆணையர் வந்து அந்த மாமன்ற தீர்மானங்களை வந்து மாநகராட்சியோட இணையதளத்தில் பதிவேற்ற சொன்னார். கிட்டத்தட்ட 2500 மேற்பட்ட அந்த தீர்மானம் பதிவேற்றப்பட்டு அடுத்தடுத்து அந்த தகவல்கள் வெளியே அதிர்ச்சி ஏற்படுத்திட்டு இருக்கு. இதற்கு நடுவில் கோவையை சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு எஸ்பி தியாகராஜன்கிறவர் மாநகராட்சியோட வரவு செலவு கணக்கு விவரங்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 16,000 மேற்பட்ட அந்த பக்கங்கள் கொண்ட ஆவணங்களோட ஜூனியர் விகடன் டீம் களத்தில் இறங்கி விசாரித்தோம். நமக்கு வந்த தகவல் எல்லாமே அதிர்ச்சியானது தான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உள்ளாட்சி அமைச்சருடைய காலகட்டங்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5 மண்டலம் வந்து குறிப்பாக எடுத்துட்டோம்னா மேற்கு மண்டலம் மற்றும் தெற்கு மண்டலத்தில் மட்டும் 60% பணிகள், சுமார் ஒரு 750 கோடி ரூபாய்க்கு மேற்கொண்ட பணிகள் வந்து நடைபெற்றிருக்கிறதாக நமக்கு இந்த ஆவணங்கள் மூலியமாக கண்டறியப்பட்டுள்ளது தெரிய வருகிறது. மேலும் பார்த்துட்டிங்கன்னா இது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள்லேயும் வந்து சுமாராக வந்து ஒரு 500 கோடி ரூபாய்க்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இது எல்லாமே எல்லா பணிகளுமே வந்து இந்த மேற்கொண்ட நிறுவனங்களும் அதை சார்ந்த அவங்களுடைய பினாமி நிறுவனம் மூலியமாகவே வந்து இந்த பணிகளெல்லாம் எடுத்து செஞ்சு பல்வேறு முறைகேடுகள் பல்வேறு டெண்டர் விதிகளுக்கு புறம்பாக மாறாக எதிராக வந்து இந்த மாதிரிலாம் பணிகள் செய்துட்ருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பணிகளுக்கு வந்து கோவை மாநகராட்சியில் வந்து ஒரு தகுதியே இல்லாத ஒரு அதிகாரியை நியமனம் பண்ணி அவருடைய பெயர் வந்து திரு சரவணகுமார் மற்றும் லட்சுமணன் என்கிற வந்து மாநகர பொறியாளராக வந்து தூத்துக்குடியிலிருந்து கடந்த 2017 இந்த பணிகளுக்காகவே வந்து இங்கே அவங்களுக்கு சாதகமாகவே சில முறையீடுகளுக்கும் உடலுக்கு துணை போவதற்காகவே அவரை வரவழைக்கப்பட்டு பதவியில் அமர்த்தப்பட்டு மாநகர பொறியாளராக பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கிறார் தற்சமயம் வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் தரமில்லாத பணிகளை மக்கள் வரிப்பணத்தில் வந்து 100 கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தில் செலவு செஞ்சு சம்பந்தப்பட்ட முன்னாள் உள்ளாட்சி அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணியுடைய அன்னாருடைய நிறுவனம் எஸ்பி சன்பர்சனுடைய நிறுவனம் செந்திலன்கோ மற்றும் அதை சார்ந்த பினாமி நிறுவனங்கள் கேசிபிஎன்கோ, கேசிபி நிறுவனம், கான்ஸ்டானிக்ஸ், வரதன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒசூர் பில்டர்ஸ், எஸ்பி பில்டர்ஸ், ராபர்ட் ராஜா ராஜன் மற்றும் ஈகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹர்ஷா இன்ஃப்ரோ போன்ற நிறுவனங்கள் எல்லாம் வந்து குறிப்பிட்டு வந்து இந்த 1,000 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்ற பணிகளுக்கு டெண்டர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெண்டர் விதிகளுக்கு புறம்பாக அந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் மட்டுமே பங்கெடுக்க செய்து அவர்களுக்கு சாதகமாக அதிகாரிகள் உடந்தையாக அந்த டெண்டர்களை வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டு பணிகள் வழங்கப்பட்டு பணிகளையும் வந்து தரமாக ஆய்வு செய்யப்படாமல் சரியான பொருட்கள் அவங்க டெண்டரோட விதிகளின்படி அந்த டெண்டர் எஸ்டிமேட்டில் குறிப்பிட்டுள்ளபடி அந்த பொருட்கள் எல்லாம் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே முழுவதும் முறைகேடாக தான் வந்து இந்த பணிகள் நடைபெற்றுள்ளது. நான்கு காலமாக இப்படி இந்த மாதிரியில் பணிகளை செஞ்சு கோவை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,500 கோடி ரூபாய்க்கு மேற்கொண்ட குறிப்பிட்ட பணிகளை மட்டும் இவங்க செஞ்சு இந்த நான்காண்டு காலமாக பல்வேறு முறைகேடுகள் ஊழல் நடைபெற்றுள்ளதுங்கிறது இந்த மேற்கொண்ட கிடைக்கப்பட்ட ஆவணங்களிலிருந்து தெரிய வருகிறது. முன்னாள் உள்ளாட்சி அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு நெருக்கமான கிட்டத்தட்ட 13 மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா
இந்த செந்தில் அன்கோங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருடைய உடன்பிறந்த சகோதரர் திரு அன்பரசன் அவர்கள் நிர்வாகம் பண்ணக்கூடிய இந்த நிறுவனம். கேசிபி இன்ஜினியர் பிரைவேட் லிமிடெட் சந்திரபிரகாஷ் என்பவர் மற்றும் சந்திரசேகர். இந்த சந்திரசேகர் கடந்த 2014 ஆண்டுக்கு அப்புறம் விடுபட்ட பிறகு கேசிபி இன்ஜினியர்ஸ் வந்து திரு சந்திரபிரகாஷ் அவர் தான் நிர்வாகம் பண்ணிட்டு வராரு. அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா வரத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த வரத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யாருன்னு சொன்னீங்கன்னா சந்திரபிரகாஷோடைய தாயார் சுந்தரி அவங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கான்ஸ்டானிக்ஸுங்கிற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரபிரகாஷுடைய உறவினர் திரு விஷ்ணுவர்தன், அதுக்கப்புறம் விஷ்ணுவர்தன் மற்றும் கார்த்திக் அவர்கள். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒசூர் பில்டர்ஸுங்க, எஸ்பி பில்டர்ஸ், ஆர் ராஜன். இந்த ராஜன்கிறவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி திரு வேலுமணி அவர்கள் கோவை மாநகராட்சியில் வந்து ஒப்பந்தாரராக பணிபுரிந்து ஒப்பந்தாரராக எடுத்து பணி செஞ்சிட்ருக்கும் போது அவர்கிட்ட இருந்த இந்த ராஜன்கிறவர் தான் வந்து மேற்பார்வையாளராக சூப்பர்வைசராக வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த ராஜன் இன்றைக்கி பல நூறு கோடி ரூபாய்க்கு பணிகள் எடுத்து செய்கிறாரு. இந்த ராஜன் என்பவர் வேலுமணிக்கு ரொம்ப நெருங்கிய உறவினராக ஆகிறார். மேலும் இந்த ராபர்ட் ராஜாங்கிறார் வந்து கோவை மாநகராட்சியில் சில பணிகள் எடுத்து செஞ்சுட்டு இருந்தவர் தான் இன்றைக்கி பார்த்துட்டிங்க 100 கோடி ரூபாய்க்கு பணி பண்ணிக்கிறார் இந்த 4 ஆண்டு காலமாக. அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் இன்ஃப்ரா, விஷ்ணு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஹர்ஷா இன்ஃப்ரா கன்சர்ன் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு இந்த நிறுவனங்கள் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கோவை மாநகராட்சியில் கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்ற மாநகராட்சியினுடைய பணிகளில் 80% பல 100 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பணிகளை வந்து டெண்டரில் எடுத்து இவங்களுக்கான இந்த உள்ளாட்சி அமைச்சர் வேலுமணியினுடைய நெருங்கிய இந்த நிறுவனங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு பணிகளில் வந்து ஒவ்வொரு டெண்டரில் வந்து ஒப்பந்த புள்ளி கோரப்படும் போது பார்த்துட்டிங்கன்னா இந்த குறிப்பிட்ட இந்த நிறுவனங்கள் தான் வந்து பங்கெடுக்கிறாங்க. பார்த்துட்டிங்கன்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து போத்தனூர் ரயில்வே கிராசிங் முதல் செட்டிவாளையம் சாலை வரை நெடுஞ்சாலையினால் கட்டப்படும் மேம்பாலம் அருகில் உள்ள பாதாள சாக்கடை குழாய் மாற்றியமைத்தல் பணி, இப்போ லெவல் கிராசிங் பார்த்திங்கன்னா வேலூர் வரைன்னு பார்த்து அதுக்கான பணி ஒப்பந்த புள்ளி தொகை வந்து 46 லட்சம் ரூபா. இதில் பங்கெடுத்த நிறுவனம் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா கான்சானிக்ஸ் இந்தியா மற்றும் வரத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதில் வந்து குறைந்த புள்ளியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வரத இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இது போல தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா தெற்கு மண்டலத்தில் உக்கடத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், முதல் நீர் உந்து நிலையம் வரை கழிவுநீர் கொண்டு செல்லும் குழாய் அமைத்தல் அப்படின்னு சொல்லி 52 லட்சம் ரூபாய்க்கு வந்து இவங்க ஒப்பந்த புள்ளி கோரும்போது பார்த்துட்டிங்கன்னா அங்கேயும் வந்து கான்ஸ்டானிக்ஸ் மற்றும் வரத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வந்து நிறுவனங்கள் பங்கெடுக்குது. அதில் வந்து வரத இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக முடிவு செய்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட கோவை மாநகராட்சியில் இந்த கடந்த 4 ஆண்டு காலமாக செய்யப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட பணிகளில் டெண்டர்களில் இந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள், இந்த 12க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மற்றும் அந்த 12 நிறுவனங்களுக்கு ஒரு பினாமி நிறுவனங்கள் இருக்குதுங்க. அந்த நிறுவனங்களாக வந்து புதுசாக முளைச்ச நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து சப்கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்து அவங்க மூலிமா சில வேலைகள் எடுத்து செஞ்சுருக்காங்க. இந்த 12 நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 12 நிறுவனங்கள் மட்டும் கிட்டத்தட்ட சுமார் 500 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பணிகளை வந்து செய்யப்பட்டுள்ளதை தற்பொழுது வந்து இந்த மாநகராட்சியினுடைய மாமன்ற தீர்மானங்கள் பதிவேற்றதுக்கு பிறகு அதில் அந்த பதிவேற்றம் பண்ணதுலேருந்து இந்த ஆவணங்கள் எல்லாம் சேகரித்து பார்க்கும்போது இந்த மாதிரி இவ்வளோ பணிகள் வந்து நடைபெற்று இருக்குது. இதில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடைபெற்று இருக்குங்கிறது சந்தேகம் வலுக்கிறது அப்படிங்கிறது வந்து இதன் மூலம் வந்து தெரிய வருகிறது. இந்த மாநகராட்சி பணிகளாகட்டும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகளாகட்டும் இந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் 2-3 நிறுவனங்கள் மட்டுமே தொடர்ந்து கோலோச்சிக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது. அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கேசிபி என்ஜினியரிங், கன்ஸ்டான்டின்ஸ், அதே போல் வரதன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்ற இந்த 3 கம்பெனிகள் தான் ஒரு போட்டி நிறுவனங்களாக இருந்து பல்வேறு மாநகராட்சி பணிகளையும் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களையும் டெண்டர் எடுத்து செஞ்சிட்டு இருந்த ஒரு நிலைமை இருந்தது. இது வந்து இது குறித்த இந்த 3 நிறுவனங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டவை அப்படிங்கிற இது வந்து ஒரு சிண்டிகேட் போட்டு இவங்க இருந்து செயல்படுறாங்க. அது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிறுவனங்கள் என்கிறது வந்து பொதுமக்கள் மத்தியிலையும் அதே போல் மற்ற சமூக ஆர்வலர் மத்தியிலையும் இந்த சந்தேகம் இருந்தது. அது போலத்தான் அவங்களுடைய செயல்பாடுகளும் இருந்தது. ஒரு டெண்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த 3 நிறுவனங்களுமே அந்த டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதும் அதில் ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் கிடைக்கிறது போல் கிட்டத்தட்ட 100க்கணக்கான கோடி பணிகளை வந்து இந்த 3 நிறுவனங்களையும் மாறி மாறி கோவை மாநகராட்சி ஆகட்டும் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களாகட்டும் செயல்படுத்திட்டு வந்திருக்கின்றன. இப்போ இதில் என்ன ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னால் கடந்த மே மாதம், அதாவது 2020 மே மாதம் வந்து 2 நிறுவனங்களை வந்து 2 வெவ்வேறு நிறுவனங்கள் வந்து கையகப்படுத்தி இருக்கிறன்ற தகவல் வந்து கோவை மாநகராட்சியினுடைய தீர்மான நகல்கள் மூலமாக தெரிய வருகிறது. இதில் ஒன்று வரதன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற நிறுவனத்தை வந்து இகே
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது சென்னையில் தலைமையிடமாக கொண்ட ஒரு நிறுவனம். இது வந்து எப்படின்னா ஒரு சினிமா பட தயாரிப்பாளர் அவருடைய நிறுவனம். அது வந்து கையகப்படுத்தியிருக்கிறதாக அந்த தீர்மானத்தில் சொல்கிறாங்க. அதே போல் கான்ஸ்டானிஸ் இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து கரிஷா இன்ஃப்ரா கான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கையகப்படுத்தியிருக்கு. இந்த நிறுவனம் தெலுங்கானாவை தலைமையிடமாக கொண்ட ஒரு நிறுவனம். இந்த இரண்டு நிறுவனங்களுமே ஒரே நாளில் லெட்டர் கொடுத்துருக்காங்க மாநகராட்சிக்கு, இது மாதிரி எங்களோட நிறுவனங்களை இந்தந்த நிறுவனங்கள் வந்து கையகப்படுத்தியிருக்கிறது, அதனால் இனிமேல் கொண்டு வரக்கூடிய எல்லாருடைய பில் ஆகட்டும், அவுட்ஸ்டாண்டிங் பில் ஆகட்டும், அல்லது இஎம்டி ஆகட்டும், எல்லாமே இந்த நிறுவனங்கள் பேரில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரிக்வஸ்ட் கொடுத்து அதன் பேர இவங்க வந்து இந்த தீர்மானத்தை அடுத்தடுத்த தீர்மானமாக ஒரே நாளில் இந்த நிறுவனம் இந்த நிறுவனத்திற்கு சாதகமாக இந்த தீர்மானத்தை கோயம்புத்தூர் மாநகராட்சி நிறைவேற்றிருக்கிறது என்பது இந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய தீர்மானங்கள் வழியாக நமக்கு தெரிய வருகிறது. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னால், ஆளுங்கட்சிக்கு ஆதரவான இந்த நிறுவனங்கள் எதற்காக வேற்று ஆட்களுக்கு, மூன்றாம் நபர்களுக்கு இது எதற்காக கைமாற்றிப்பட்டுவிட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இப்போ இந்த நேரத்தில் எழுதுறது வந்து இயல்பான ஒரு விஷயம். எதற்காக தேர்தல் சமயத்தில், கொரோனாவும் சமயத்தில் இருந்தது, தேர்தல் சமயத்தில் எதற்காக இந்த நிறுவனங்கள் வேற்று நபர்களுக்கு கைமாற்றி விடப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம். ஸோ நம்ம ஜூனியர் விகடன் கலா எவ்வளோ பார்த்தீங்கன்னா, கடந்த 2016 2021 வரைக்கும் எஸ்பி வேலுமணியோட சகோதரர் அன்பரசன் அவருக்கு சொந்தமான செந்திலன்கோ ரூபாய் 32 crore மதிப்பிலான பணிகளை டெண்டர் எடுத்து பண்ணியிருக்காங்க. சந்திர பிரகாஷோட நிறுவனம் கேசிபி இன்ஜினியர்ஸ் வந்து 140 crore ரூபாய்க்கான டெண்டர் எடுத்திருக்காங்க. வர்தன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 150 crore ரூபாய்க்கான டெண்டர் எடுத்திருக்காங்க. கான்ஸ்டானிக்ஸ் இந்தியா வந்து ஒரு 80 crore ரூபாய்க்கான டெண்டர் எடுத்திருக்காங்க. ஜே ராபர்ட் ராஜா வந்து ரூபாய் 38 crore ரூபாய்க்கான டெண்டர் எடுத்திருக்காரு. அதே மாதிரி எஸ்பி பில்டர்ஸ் வந்து ரூபாய் 39 crore ரூபாய் மதிப்பிலான டெண்டர் எடுத்திருக்காங்க. மேலும் ராஜன் சொல்லப்படுற அந்த நபர் ஒரு 20 crore ரூபாய் மதிப்பிலான டெண்டர் எடுத்திருக்காங்க. இப்படி இந்த வேலுமணி சம்பந்தப்பட்ட இந்த 10-க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மட்டுமே கடந்த 5 ஆண்டுகள் கோவை மாநகராட்சியில் சுமார் 1000 crore ரூபாய் மதிப்பிலான டெண்டர் எடுத்திருக்காங்க. இது தவிர சுமார் 1000 crore மதிப்பில் நடந்துகிட்டு இருக்கிற கோவை ஸ்மார்ட் சிட்டி பணிகளையும் இதே நிறுவனங்கள்லாம் அதிக அளவு பணிகள் எடுத்திருக்காங்க. கோவை மாநகராட்சியில் மட்டுமே கடந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 2000 crore மதிப்பிலான டெண்டர்களை இந்த நெட்வொர்க் செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் நிறைய டெண்டர் எடுத்து இந்த நிறுவனங்கள் செஞ்சுருக்காங்க. எனவே இந்த ரைடு என்ன எனப்படுவது வந்து வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் இது போன்ற முறைகேடுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு நேர்மையான நோக்கத்துக்காக இருக்கணும். Meenakshi Faculty of Arts and Science, BSc Psychology and Psychology Honours, Nutritional Dietetics, Catering and Hotel Administration.